ஆருத்ரா நிறுவன மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த நிறுவன இயக்குநர்களின் ஒருவரான தீபக் பிரசாத் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். ஆருத்ரா கோல்ட் நிதி நிறுவனம் பொதுமக்களிடம் முதலீடு பெற்று அதிக வட்டி தருவதாக கூறி 2438 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் இருந்தது. இந்த மோசடி வழக்கில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக இருந்த நிறுவன இயக்குநர்களின் ஒருவரான தீபக் பிரசாத் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் 13 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை செயலாளராக பதவியேற்ற ஷிவ்தாஸ் மீனா இறையன்பு ஓய்வு பெற்றதை அடுத்து அந்த பொறுப்புக்கு வந்தார். புதிய தலைமை செயலாளராக பொறுப்பேற்ற அவர் நிர்வாக வசதிக்காக 13 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். துறைசார் செயலாளர்கள் உள்ளிட்டோர் இந்த பணியிட மாற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சிகள் 4 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் செந்தூர் பென் காஃபை நிறுவனரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் கம்பரசம்பேட்டையை சேர்ந்த முத்துராமலிங்கம் மற்றும் அவரது மனைவி பாரதி இருவரும் செந்தூர் பென் கார்ப் ஃபைனான்ஸ் என்ற பெயரில் பண முதலீடு நிறுவனங்களை நடத்தி வந்தனர். தங்களது நிறுவனத்தில் முதலீடு செய்தால் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையும் ஓராண்டுக்கு பிறகு ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும் என கூறி பொதுமக்களிடம் விளம்பரம் செய்துள்ளனர். இதனை நம்பி ஷேக் அப்துல்லா என்பவர் 4 கோடி ரூபாய்க்கு மேல் அந்நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார். ஆனால் கூறியபடி ஊக்கத்தொகை அளிப்பதில் தாமதம் ஏற்படுத்தி வந்ததால் சந்தேகமடைந்த ஷேக் அப்துல்லா போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து தலைமறைவாக இருந்த முத்துராமலிங்கத்தை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேட்ரிமோனி மூலம் திருமணம் ஆசை காட்டி 9 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண்ணை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவை சேர்ந்த அசோக் சைரன்யா என்பவர் சென்னை ஆவடிகள் பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் திருமணத்திற்காக மேட்ரிமோனியில் தகவல் பதிவேற்றம் செய்ததன் மூலம் ஸ்ரவண் சத்யா சந்தியா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதில் சந்தியா கேட்கும் போதெல்லாம் பணத்தை பொருட்களாகவும் அசோக் கொடுத்து வந்ததாக தெரிகிறது. 9 லட்சம் ரூபாய் வரையிலான பணம், 65,000 மதிப்புள்ள செல்போன் போன்றவற்றை அசோக்கிடம் இருந்து பெற்ற சந்தியா அவர் திருமணம் தொடர்பான பேச்சை எடுத்தபோது நம்பரை பிளாக் செய்திருக்கிறார். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அசோக் இணைய வழி குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்த நிலையில் பெங்களூருவில் பதுங்கியிருந்த சந்தியாவை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே தனியார் உணவகத்தில் கர்ப்பிணி பெண் சாப்பிட்ட வடைகள் பள்ளி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தரங்கம்பாடி தாலுகா தில்லையாடியை சேர்ந்த செல்வம் 8 மாத கர்ப்பிணியான தனது மகள் செல்வலட்சுமியுடன் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரே உள்ள தனியார் உணவகத்தில் வடை வாங்கி சாப்பிட்டுள்ளார். அப்போது கர்ப்பிணியான செல்வலட்சுமி சாப்பிட்ட வடைகள் பள்ளி இறந்த நிலையில் வெந்த நிலையிலும் இருந்துள்ளது. இது குறித்து கேட்டபோது சுதாரித்து கொண்ட கடை உரிமையாளர் வடையை பிடுங்கி தூக்கி எறிந்துள்ளார். இந்த சம்பவத்தில் விளக்கம் கேட்டு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தனியார் உணவகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். நாமக்கல் அருகே மாதவிடாய் காலத்தில் பெண்களை ஊர் எல்லையில் தனிமைப்படுத்தி சாலைகள் அமர வைத்து உணவளிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போதக்காப்பட்டி கிராமத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள பெண்கள் மாதவிடாய் காலங்களில் வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு ஊர் எல்லைகள் உள்ள ஒரு வீட்டில் தங்க வைக்கப்படுகின்றனர். மேலும் அந்த பெண்களுக்கு வீட்டிலிருந்து உணவு எடுத்து வரப்பட்டு சாலையின் நடுவே அமர வைத்து உணவு அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து யூடியூபரான ஜஹா என்பவர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அங்கேருந்து அம்மா வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க மருமகளுக்கு. இவங்க தான் மாமியார் பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் இவங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
இங்கே வந்து இப்படி தான் சில சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இப்படி தான் கொடுப்பாங்க போல. இப்படியும் சில ஊரில் வந்து இருக்காங்க, ஊரில் தள்ளி தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி வந்து இருந்து சாப்பாடு. காவல்துறையினரின் மன அழுத்த பிரச்சினை குறித்து திருச்சியில் டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவை சரக்கு டிஜிபி விஜயகுமார் ஐபிஎஸ் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் ஒவ்வொரு மண்டலத்திலும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் காவல்துறை உயரதிகாரிகளுடன் மன அழுத்தத்தை போக்குவது குறித்து ஆலோசனை நடத்தினார். அதில் உரிய காரணங்களோடு விடுமுறை கேட்கும் காவலர்களுக்கு உடனடியாக விடுப்பு வழங்க வேண்டும் என சங்கர் ஜிவால் அறிவுறுத்தினார். விடுமுறை தினங்களில் குற்றால அருவிகளில் குவியும் சுற்றுலா பயணிகளுக்கு போதுமான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க நேற்று காலை முதல் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். ஆனால் அப்பகுதி பாதுகாப்பு பணிகளில் குறைவான போலீசார் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டும் பயணிகள் அருவிகளில் அச்சத்துடனே குளித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற அகழ்வாய்வில் தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட மூன்று முக்கிய பொருட்கள் கிடைத்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில் தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அகழாய்வு பணியின் போது 6 இதழ்களை கொண்ட மூக்குத்தி அல்லது தோடு வடிவில் உள்ள தங்க ஆபரணத்தை கண்டறிந்துள்ளன. மேலும் வட இந்தியாவில் குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய எலும்பு முனை கருவி மற்றும் கார்னிலியன் பாசி மணியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் அகழாய்வு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் அடுத்தடுத்து 2 கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. சுபாஷ் நகர் பகுதியில் ஏராளமான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அதில் மொபைல் மற்றும் காலனி கடைகள் திடீரென தீப்பற்றியது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அதிகம் இருந்ததால் தீ மலமளவென அருகிலிருந்த கடைக்கும் பரவியது. தகவல் அறிந்து 5 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை சில மணி நேரம் போராடி கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.